വെൽക്കം ടു സിലോൺ വോയ്സ് ചെയ്തികൾ. ഇത് ഇലങ്കയിൽ പ്രധാന ചെയ്തികൾ. മുതലിൽ തലിപ്പു ചെയ്തികൾ. ഇലങ്കയിൽ വിലയുയരും പട്ടികയിൽ ഇടം പിടിത്ത മറ്റൊരു പൊരുൾ. ഇത് അരസുടൻ ഇണൈന്ന് എന്തൊരു തേർതലിലും പോട്ടിയിട മാട്ടോം. വിമൽ തിട്ടവട്ടം. വാര ഇറുതി നാളുകളിൽ മേക്കൊള്ളപ്പെടുള്ള മീൻവെട്ട്. മരുന്ന് പൊരുക്കളിൻ വിലയിനെ ഉയർത്ത അനുമതി. നാട്ടു മക്കൾക്ക് മറ്റുമോർ പേരിടിത്ത കവൾ ഇന്നു മുതൽ നടൈമുറി. தேசிய அரசு இருக்கட்டும், எதிரணி நிபந்தனையற்ற ஆதரவை அரசுக்கு வழங்க வேண்டும். எஸ் பி திசாநாயக்க கோரிக்கை. ராஜபக்சர்களின் செயற்பாடுகள் காரணமாக நாமல் ராஜபக்சவின் அரசியலுக்கு பிரச்சினை. இனி விரிவான செய்திகள். மருந்து பொருட்களின் விலையினை உயர்த்த அனுமதி. மருந்து பொருட்களின் விலையினை 29% உயர்த்துவதற்கு அவுட விலை கட்டுப்பாட்டு சபை அனுமதி வழங்கியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். இதன்படி இறக்குமதி செய்யப்படுகின்ற புதிய மருந்து பொருட்கள் அனைத்தும் விலை உயர்வுடன் விற்பனை செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை மருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு எந்தவொரு கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என நிதியமைச்சின் செயலாளர் இன்று தெரிவித்தார். இலங்கையில் ஒரே நாளில் பல பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் அதற்கான உபகரணங்கள் உள்ளிட்டவற்றின் விலைகளும் அதிகரிக்கப்பட உள்ளதாக இலங்கை கையடக்க தொலைபேசி விற்பனையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் அந்நிய செலாவணி கையிருப்பு பற்றாக்குறை காரணமாக அரசாங்கம் பாரிய நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. இந்நிலையில் தொடர்ச்சியாக டாலரின் விலை அதிகரிக்கும் நிலையில் இறக்குமதி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களினதும் விலைகள் அதிகரிக்கின்றமை வளமையான விடயமாக மாறியுள்ளது. அந்த வரிசையில் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் அதற்கான உபகரணங்கள் உள்ளிட்டவற்றின் விலைகள் 30% அதிகரிக்கப்பட உள்ளது. இவற்றுக்கான புதிய விலை மாற்றுப்பட்டியலை தமது சங்கத்தின் www.ccva.lk என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அச்சங்கத்தின் தலைவர் சமித் சேனாரத்னா தெரிவித்துள்ளார். நாட்டில் உணவுப் பொதியொன்றின் விலையும் உயர்வடைவதாக அனைத்து இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் அந்த சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. தற்போதைய விலையின் அடிப்படையில் உணவு பொதியொன்று 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொத்து ரொட்டியின் விலை 10 முதல் 15 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. இதேவேளை பான் உட்பட அனைத்து பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையும் இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அனைத்து இலங்கை பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயவர்தன அறிவித்துள்ளார். மேலும் பேக்கரி உற்பத்தி பொருட்களுக்கான மூலப்பொருட்களின் விலைகள் கடுமையாக அதிகரித்துள்ளதால் ஆயிரக்கணக்கான சிறிய பேக்கரிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய பேக்கரிகளின் உரிமையாளர்கள் கடும் சவாலுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 450 கிராம் பான் ஒன்றின் விலை 20 முதல் 30 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்படுவதுடன் பனிஸ் ஒன்றின் விலையானது 10 ரூபாவால் அதிகரிக்கப்படுகிறது. தேசிய அரசு என்பதுக்கு அப்பால் தற்போதைய சூழ்நிலையில் எதிரணிகள் நிபந்தனையற்ற ஆதரவை அரசுக்கு வழங்க வேண்டும் என்று கைத்தொழில் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் உலக சந்தையில் இன்று பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. கொள்கலனுக்கு போக்குவரத்து கட்டணமும் அதிகரித்துள்ளது. இவற்றின் தாக்கம் இலங்கையிலும் எதிரொலிக்கின்றது. பெரும் நட்டத்துக்கு மத்தியிலே எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. நஷ்டத்தை அரசு தாங்கி வருகிறது. இவ்வாறான நெருக்கடியிலிருந்து கட்டம் கட்டமாகவே மீள வேண்டும். இன்னும் ஒரு வாரத்துக்குள் மின்சாரம் மற்றும் எரிபொருள் நெருக்கடி தீர்ந்துவிடும். ஆடை கைத்தொழில் மூலம் வருமானம் வர தொடங்கியுள்ளது. சுற்றுலாத்துறையும் எழுச்சி கண்டு வருகிறது. வெளிநாடுகளில் தொழில் பொறுக்கின்றவர்கள் பணம் அனுப்புகின்றனர். இது நெருக்கடியான காலகட்டம். எனவே தேசிய அரசு என்பதற்கு அப்பால் எதிரணிகள் அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க வேண்டும். பிரிட்டன் போன்ற நாடுகளில் அவ்வாறு நடக்கின்றன. பிற நாடுகளில் அரசு ஊழியர்களின் சம்பளம் குறைக்கப்பட்டது. ஆனால் நாம் அவ்வாறு செய்யவில்லை. எனவே நெருக்கடி நிலைமையை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு நல்லாட்சி அரசும் பொறுப்பு கூற வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்களின் செயற்பாடுகள் காரணமாக நாமல் ராஜபக்சவின் அரசியலுக்கு பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கோடபாய ராஜபக்சவின் திறமையற்ற நிர்வாகம் காரணமாக இன்று நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்துள்ளது என்று தெரிவித்தார்.
முன்னைய காலத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள் தமது திருநற்ற செயல்களால் தமது பரம்பரையை இல்லாமல் செய்தனர். அவ்வாறான ஒருவரே கோட்டபாய ராஜபக்சவாகும் என நலின் பண்டார தெரிவித்தார். திருகோணமலையில் எண்ணெய் குதங்கள் இந்தியாவுக்கு கையளிக்கப்பட்ட போது எரிபொருட்களின் விலை அதிகரிக்கும் என்று அனைவருக்கும் தெரியும். இந்நிலையில் எதிர்வருகின்ற நாட்களில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருட்களின் விலையும் அதிகரிக்கப் போவதாக நலின் பண்டார தெரிவித்தார். நாட்டில் இன்று அத்தியாவசியப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்ட நலின் பண்டார அரை ராத்தல் பானொன்றை எடுத்து வந்து அதனை காட்டி பானின் விலை 130 அதிகரித்துள்ளமையை சுட்டிக்காட்டினார். 7 மூலியை கொண்டதாக கூறிய நிதியமைச்சராக நியமிக்கப்பட்ட பெசலின் காரணமாக இன்று நாட்டுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது என்றும் தெரிவித்தார். அதேநேரம் ஜனாதிபதியினால் அமைக்கப்பட்டுள்ள பொருளாதார சபையில் அமைச்சர் பந்துல குணவர்தனவை தவிர்ந்த ஏனையவர்கள் 8 கற்கவில்லை என்றும் நலின் பண்டார தெரிவித்தார். ஜனாதிபதி அண்மையில் விசா காரியாலயத்துக்கு சென்று இளைஞர் ஒருவருடன் கலந்துரையாடியதை காண முடிந்தது. எனினும் அவர் விசா அலுவலகத்துக்கு செல்லாமல் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு சென்றிருக்க வேண்டும் என்று நலின் பண்டார தெரிவித்தார். இந்த அரசின் கீழ் இனி எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட மாட்டோம் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். இலங்கையில் இனி குடும்ப ஆட்சிக்கு இடமில்லை, குடும்ப ஆட்சி என்பது இம்முறையுடன் முடிவுக்கு வரும் என்று அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இரட்டை குடியுரிமை கொண்ட பெசல் ராஜபக்சே நாடாளுமன்றம் வருவதற்கு நாம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டோம். புதிய அரசமைப்பு ஊடாக இதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்தார். அதனை நம்பினோம், ஆனால் அந்த உறுதிமொழி மீறப்பட்டது. பெசல் ராஜபக்சே என்பவர் சூழ்ச்சிக்காரர், நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் செயற்படுபவர். காமினி திசாநாயக காலத்தில் மகிந்தவுக்கு எதிராக தங்காலையில் போட்டியிட்டவர். 2015 ஜனாதிபதி தேர்தலில் மகிந்த ராஜபக்சே தோல்வியடைந்த பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை கோரியவர். அதற்கு மகிந்த ராஜபக்சே உடன்படவில்லை. அமைச்சர் பதவி என்பது தற்காலிகமானது, அது பறிக்கப்படுவது என்று நான் கவலையடையவில்லை. இலங்கையில் இனி குடும்ப அரசியலுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது, குடும்ப ஆட்சி என்பது இத்துடன் நிறைவுக்கு வரும் என்று அவர் தெரிவித்தார். நான் உக்ரைனின் அதிபர், 2 குழந்தைகளுக்கு தந்தையாக இருக்கின்றேன், நான் எப்படி உயிரி ஆயுதம் தயாரிப்பேன் என ரஷ்யாவின் குற்றச்சாட்டுக்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உருக்கமான பதிலளித்துள்ளார். நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேர ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. ஆனால் உக்ரைன் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இருந்தன. இதனால் உக்ரைன் நிலையில் கடந்த ஆண்டு முதல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தன்னுடைய படைகளை குவித்தார். இதற்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் கடந்த மாதம் 24 தேதி உக்ரைன் மீது போர் நடவடிக்கையை மேற்கொண்டார். தற்போது 2 வாரங்களாகியும் போர் முடிவுக்கு வரவில்லை. போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை அவ்வப்போது நடந்தாலும் இதுவரை தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. இதனால் நேற்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் துருக்கி அண்டிலியாவில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இதனால் தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே சில நாட்களுக்கு முன்னர் ரஷ்யா வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா கூறும்போது, உக்ரைன் மீதான ரஷ்யாவின் சிறப்பு ராணுவ நடவடிக்கையின் போது கேவ் பகுதியில் அமெரிக்கா நிதி ஆதாரத்துடன் செயல்படுத்தப்பட்ட ராணுவ உயிரி ஆயுத திட்டத்திற்கான தடயங்கள் கண்டறியப்பட்டது. இதற்கான ஆவணங்கள் உள்ளன. அமெரிக்கா உக்ரைன் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டை அமெரிக்கா முற்றிலுமாக மறுத்தது. மேலும் ரஷ்யா முட்டாள்தனமாக குற்றம் சாட்டுகிறது. அதோடு உக்ரைன் மீது ரஷ்யா உயிரி ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கான அறிகுறியாக இதை பார்க்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தது. இந்நிலையில் உக்ரைனில் ரசாயனம், உயிரி ஆயுதங்கள் அல்லது பேரழிவை ஏற்படுத்தும் ஆயுதங்கள் எதுவும் உருவாக்கப்படவில்லை என்று அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் அவர் உருக்கமாக பேசியதாவது, நான் உக்ரைன் ஜனாதிபதியாகவும் 2 குழந்தைகளின் தந்தையாகவும் இருக்கின்றேன். எனது நாட்டில் அழிவை கொடுக்கும் வகையிலான ரசாயனம், உயிரி ஆயுதம் உள்ளிட்ட பிற ஆயுதங்கள் எதுவும் தயாரிக்கப்படவில்லை. இது உலகம் முழுவதற்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இதுபோல ரஷ்யா எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்தால் அது மிக கடுமையான பொருளாதார தடைகளுக்கு வழிவகுக்கும் என்று விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.